ஓம் சாந்தி நாம் கர்ம யோகிகளாக வெற்றி ரத்தினங்களாக ஆக வேண்டும் அதன் மூலம் நாம் மாயை மீது வெற்றி அடைந்து வீட்டிற்கு திரும்பச் செல்ல முடிய வேண்டும் பாபா கூறியிருக்கின்றார் நான் உங்களை கண்களுக்குள் வைத்து இமைகளால் பாதுகாத்து வீட்டிற்கு அழைத்து செல்வேன் யார் கர்மாதீத்த நிலையினை அடைந்திருப்பார்களோ அவர்களையே பாபா அவ்வாறு அடைத்துச் செல்வார் யாரது அனைத்து விக்மங்களும் அழிந்திருக்குமோ அவர்களே அந்த நிலையை அடைவார்கள் எனவே நாம் கர்மயோகிகளாகவும் ஆக வேண்டும் மேலும் தனிப்பட்ட முறையில் நேரத்தை ஒதுக்கி சக்தி வாய்ந்த யோக பயிற்சியும் செய்ய வேண்டும் நாம் அவசியம் மாயையை வென்றாக வேண்டும் ஏனென்றால் மாயையை வென்றால்தான் உலகை வென்றவராக நாம் ஆக முடியும் இயற்கையை வென்றவராகவும் ஆக முடியும் நினைவில் வைப்போம் நாம் கல்ப கல்பத்தின் வெற்றி ரத்தினங்களாவோம் ஒவ்வொரு கல்பமும் இந்த மாயையினை நாம் வென்றிருக்கின்றோம் கர்மேந்திரியங்களின் மீது வெற்றியடைந்திருக்கின்றோம் மாயையினுடைய அனைத்து ரூபங்களின் மீதும் வெற்றியடைந்திருக்கின்றோம் மாயையை விட அதிகமான சக்தி வாய்ந்தவர்கள் நாம்தான் பார்ப்பதற்கு மாயை மிகுந்த சக்தி வாய்ந்ததாக தெரிந்தாலும் உண்மையில் சக்தி வாய்ந்தவர்கள் நாம் தான் நமது சக்திகளை கண்டறிந்து மாயை மீது நாம் அவசியம் வெற்றியடைய வேண்டும் இன்று நாம் பேராசையினை வெற்றியடைவதை பற்றி பார்ப்போம் கோபத்தின் மீது வெற்றியடைந்த பின்பும் பல ஆத்மாக்கள் பேராசையோடு இருப்பார்கள் அவர்களுக்கு பொருட்களின் மீது மிகுந்த ஆசை இருக்கும் சிலருக்கு தங்கம் வெள்ளி ஆகியவற்றின் மீது ஆசை அதிகமாக இருக்கும் பல உலகாயத ஆசைகள் அவர்களுக்குள் இருக்கும் மகனுக்கு திருமணம் நடந்தால் அதிகமான வரதட்சணை கிடைக்க வேண்டும் குடும்பத்தில் ஆண் குழந்தை தான் பிறக்க வேண்டும் பெண் குழந்தைகள் பிறக்க வேண்டாம் இவ்வாறு பல தாய்மார்களுக்கும் எண்ணங்கள் இருக்கின்றன இதன் காரணமாக அவர்களது மனம் அலைபாய்கிறது அவ்வாறு நடக்காத போது அவர்களுக்கு தந்தையோடு யோகமும் சரியாக இருப்பதில்லை அவர்கள் பாபாவின் மீதே புகார் கூறுகிறார்கள் இப்படிப்பட்ட ஆசைகள் மனிதை தொடர்ந்து அலைபாய செய்கின்றன ஒரு விஷயத்தினை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த குறுகிய கால ஆசைகள் மனிதர்களை உள்ளுக்குள்ளிருந்து பலவீனமாக்கிவிடுகின்றன அதன் முடிவு என்னவென்றால் பிரச்சனைகள் வரும்போது மனிதர்கள் தம்மை மிகவும் பலவீனமானவர்களாக உணர்கிறார்கள் நிராசையாக உணர்கிறார்கள் எதிர்மறையாக மாறிவிடுகிறார்கள் நிம்மதி இழந்து கலக்கமடைந்து விடுகிறார்கள் அதிகமான ஞானம் பெற்ற நாம் நல்ல முயற்சியாளர்களாகிய நாம் மெல்ல மெல்ல ஆசைகளை குறைத்து ஆசைகளையே அறியாத நிலையினை அடைய வேண்டும் இப்போதோ அனைத்திலும் உயர்ந்த ஒரு பேராசை வைக்க வேண்டும் அது மிகுந்த சுத்தமான பேராசையாகும் அதாவது நான் நிரந்தரமாக பரமாத்மாவிற்கு அருகாமையில் அவருடனேயே இருக்க வேண்டும் அவரிடமிருந்துதான் நான் அனைத்தையும் பெற வேண்டும் ஈஸ்வரிய பிராப்திகளில் நாம் ஈடுபட்டு விடுவோம் என்றால் அதிகமான சுகமும் பரம ஆனந்தமும் நமக்கு கிடைக்கும் அதன் மூலம் ஆசைகளிலிருந்து நமது புத்தி தானாகவே விலகிவிடும் மேலும் உலகாயத ஆசைகள் நமக்கு சாரமற்றமையாக அனுபவமாகும் மனிதர்களுக்கு பொருட்களின் மீது ஆசைகள் இருக்கின்றன இந்த பொருட்கள் என்னுடையவை என்ற உணர்வு இருக்கிறது அதிலேயே புத்தி ஈடுபட்டிருக்கிறது இது போன்ற பல பொருட்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தில் புத்தி மாட்டிக்கொள்கிறது அவ்வாறு இருக்கும்போது எந்த ஒரு மனிதரும் யோகத்தின் சுகத்தினை அடைய முடியாது எதுவரையிலும் யோகத்தின் சுகம் கிடைக்கவில்லையோ மனம் இங்கும் அங்கும் அலைபாய்ந்து கொண்டுதான் இருக்கும் அவரது ஆசைகளுக்கு ஒரு முடிவே இருக்காது வாருங்கள் சுய சோதனை செய்வோம் பகவானை அடைந்த பின்பும் நாம் பேராசை பற்றுதல் ஆகியவற்றின் அடிமைகளாக ஆகிவிடவில்லைதானே சிந்தித்து பார்ப்போம் அழியக்கூடிய இந்த சாதனங்கள் பெரியவையா அல்லது அழிவற்ற பரமாத்ம சுகம் பெரியதா வாருங்கள் ஈஸ்வரிய சுகத்தினை நோக்கி முன்னேறுவோம் உலகாயத சுகங்கள் வெளி உலகில் பலரிடமும் இருக்கின்றன ஆனால் உண்மையில் எத்தனை பேர் சுகமாக இருக்கிறார்கள் எத்தனை பேர் திருப்தியாக வாழ்கிறார்கள் எனவே பரமாத்மா சுகத்தின் அனுபவம் நிறைந்தவராக ஆவோம் பரமாத்மா சுகங்களால் நமது பையனை நிரப்பிக் கொள்வோம் நமது களஞ்சியத்தை நிரப்பிக் கொள்வோம் ஓம் சாந்தி